ராமன் பார்த்தார் இனிமே காலதாமதம் பண்ணக்கூடாது மணி எட்டே கால ஆயிடுத்து கால் பட்டாபிஷேகம் பண்ணா தான் எல்லாருக்கும் அக்ஷத வேற கொடுக்கணும் அதனால ஆஞ்சநேயா நாம பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் வேகமா பண்ணணும்னு அனுமான் அந்த சைன்யங்கள் எல்லாரும் சமுத்திரக்கடையை வந்து அடைய செல்வ விபீஷணருக்கு நல்லா நாய் வீர் நீ நலங்கை அருளி சரண் புக்க கடலை அடலம்பால் மருகை எய்து மலையால் அணை கட்டி மறுகரை ஏறி லங்கை பொடி பொடியாக சிலைமளி செஞ்சரங்கள் செலவுத்து கும்பனோடு நிகும்படனும் பட இந்திரஜி தழிய அரக்கராவி மாழ அரக்கர் கூத்தர் போல குழமணி தூரமாட லங்கை மன்னன் முடியறுவதும் தோளிருப்பதும் போயுதிர சிலை வளைத்து சரமழை பொழிந்து கரந்துணிந்து கற்றி கண்ட கெருக்களத்து கடிக்கமல நான்முகனும் கண்மூன்றத்தானும் என்மர் பதினர்வர் ஈரர்வர் ஓரொருவர் மற்றுமுல வானவர் மலர்மழை பொழியன்னு அந்த யுத்தமானது ஆரம்பிச்சு அந்த யுத்தத்துல ராமன் விடக்கூடிய பானங்களை ராவணனால தாங்கவே முடியல தேசிகன் சொன்னார் ஒவ்வொரு பானங்களையா எடுத்து சுவாமி அத ராவணன் பேர்ல பிரயோகமா உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் தனுவின் உயிர் அத்திரவரக்கன் முடி பத்தும் ஒரு கொத்தனை உதிர் திரளோன் அத்திகிரி பத்தர் தொருமத்திகே ஒவ்வொரு பானமா போட போட ராவணனோட பத்து தலையும் அறந்து அறந்து விழர் ராவணனுக்கே ஆச்சரியம் என்ன இப்படி தலை விழுந்துட்டே இருக்குன்றார் ராமனுக்கு ஆச்சரியம் எல்லாம் முளைச்சுட்டே இருக்கு இன்று போய் நாளைவானு ஒரு சான்ஸ் கொடுத்தார் தேவாந்தகன் நராந்தகன் அதிகாயன் கும்பகர்ணன் எல்லாரும் அழிஞ்சு போயாச்சு இந்திரஜித்தை கூட லக்ஷ்மணன் அழிச்சுட்டான் வேற வழி இல்லாமல் ராவணனே கடைசியா யுத்தத்துக்கு வந்தானா யுத்தத்துக்கு ராமனுக்கும் ராவணனுக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்துல பெரியவாச்சாம்பிள்ள சொன்னார் எத்தனை சைன்யம் கலந்துட்டுதுன்னு கணக்கே கிடையாதான் மகாபாரதத்துல கூட ஒரு கணக்கு உண்டு ராம அந்த மகாபாரதத்துல கௌரவ பாண்டவ யுத்தத்துல எத்தனை சைன்யம்னா பதினெட்டு அக்ஷவுனி சைன்யம்னு ஒரு கணக்கு உண்டு ராமாயணத்துல வால்மீகி சொன்னார் எத்தனை பேர் கலந்துடா வானரா கணக்கு உண்டா ராக்ஷால் கணக்கு உண்டா ஒரு கணக்கு கிடையாது ராமராவணோர் யுத்தம் ராமராவணையோர் இவா உதாரணம் ஒரு உபமானம் கேட்டாலாம் ராமருக்கு ராவணுக்கு நடந்த யுத்தம் யாருக்கும் யாருக்கும் நடந்தா மாதிரி இருக்குன்னு வால்மீகி கம்பரும் சொன்னா ஒரே உதாரணம் சொல்ல முடியும் ராமனுக்கோ ராவணனுக்கோ நடந்த யுத்தம் ராமனுக்கோ ராவணனுக்கும் எப்படி நடந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குன்னாலாம் ஆண்டாள் பாசுரம் தாழாதே சார்க்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் அதாவது இந்த ராம ராவண யுத்தம் ஆரம்பிக்கிச்சே ஹனுமான் என்ன பண்ணாராம் ராமனோட கோதண்டத்தில் ஒரு மணியை கட்டி வச்சிருந்தாராம் அந்த மணியை எடுத்து கட்டினேன்னார் அனுமான் சொன்னார் லட்சம் பேர் கீழே விழுந்தா ராமா இந்த மணி ஒரு தடவை அடிக்கும் நீ கணக்கு வச்சுக்கலாம் அதுக்காக கட்டியிருக்கேன் அப்படின்னு லட்சம் பேர் விழுந்தா ஒரு தடவை அடிக்கும் ராம ராவண யுத்தத்துல என்ன ஆச்சா ராவணனோட இவர் யுத்தம் பண்ற சமயத்துல தாழாதே அத மணி இருக்க ஒரு முகூர்த்த காலம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நான் ஸ்டாப்பா விடாம அடிச்சுட்டே இருந்ததுன்னு சொன்னால் எத்தனை எத்தனை ராட்சால் கீழே விழுந்திருப்பா கணக்கே கிடையாது சிலதுக்கு கணக்கே பண்ண முடியாது ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் இருந்தார் அவருக்கு என்ன வழக்கம்னா யாராவது லீவுக்கு சம்மரில் படித்தவன் வந்தால் அவனை கூப்பிடுவாராம் நீ என்னடா படிச்சிருக்கேன்னுவார் அவன் சொல்லுவான் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் கோல்டு மெடல்வான் அப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் கணக்கு அவனுக்கு சொல்ல முடியுவான்வார் கேளுங்க தாத்தா நான் கோல்டு மெடலாக வாங்கியிருக்கேன் என்ன பெரிய கணக்குன்னுவான் தாத்தா கேட்பார் ஆகாசத்தில் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னுவார் அவன் என்ன சொல்லுவான் பாவம் அதெல்லாம் இப்படி நீ எல்லாம் கோல்டு மெடலிஸ் போட அடுத்த தடவை இந்த கிராமத்துக்கே வராதேன்னுவ இப்படியே வரவாயில்ல இவரை அவமானப்படுத்தின்றப்பாரு அவன் அவன் ஓடுவான் இவரை பார்த்தாலே ஒரு வருஷம் என்னாச்சு அந்த கிராமத்துக்கு எயித்து ஸ்டாண்டர்டில் ஒரு பையன் மூணு வருஷம் ஃபெயிலான் அதே பெஞ்சிலேயே உக்காந்துருக்கான் அவன் வந்துட்டான் தாத்தா கூட்டார் என்னடா படிச்சிருக்கேன்னார் எய்த்து மூணு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேனா ஒரு சின்ன ஒன்ன போய் கணக்கு ஏற்பான் எம்எஸ்சி கோல்டு மெடலே ஓடுறது நீ இல்லை தாத்தா கேளுங்க எனக்கு முடிஞ்சா பதில் சொல் அதெல்லாம் இல்லை கேளுங்களே தாத்தா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ஆகாசத்தில் எத்தனை நட்சத்திரம்னார் இவன் ரொம்ப கெட்டிக்காரே அடுத்த நிமிஷம் என்ன சொன்னா தாத்தா இதுவாக கஷ்டம் பதில் சொல்கிறது முப்பத்து மூணு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு நான் தாத்தா கேட்டார் எப்புட்றா அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன்னார் பையன் சொன்னார் தாத்தா சந்தேகமாக இருந்தால் எண்ணிண்டே இருங்கோ அடுத்த லீவுக்கு வந்து உங்களை வெயிட் பண்ணுறேன்ட்டு போய்ட்டான அந்த மாதிரி சிலதுக்கு கணக்கே சொல்ல முடியாதவன்னும் இந்த ராமராவண யுத்தத்தில் கணக்கே கிடையாது அத்திரவர் அரக்கர் முடி பத்துவமரு கொத்தனை உதிர்த்த திருலோன் தேசிகன் சொன்னார் ராமராவண யுத்தத்தில் ஏற்பட்ட கலைப்பு என்ன ஆச்சு ஒரே கலைச்சி போயிட்டார் எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்தா தேவல மாதிரி இருந்ததா அதனால என்ன பண்ணார் மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்த வினை வைத்தது அத்திகிரி பத்தர் வினை தொத்தரவரு குமணி இதுக்கு தான் தமிழ்னு பேர் இந்த தமிழ படிக்க முடியுமா இல்ல யாரா அதனால தான் சுவாமிக்கு கவிதார்க்கிக சிம்மம்னு பேர் அத்திரவர் அரக்கர்முடி முடி பத்துமொரு கொத்தன உதிர்த்த திரளோன் அந்த ஒரு தாகம் தீங்கறதுக்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணி கிருஷ்ணாவதாரத்தில் வெண்ணையும் மற்றொரு மிகுத்த தயிர் மொய்த்தவினை வைத்ததுனும் அத்தனிடமும் எல்லாத்தையும் அப்பா ராமாவதாரத்துல ஏற்பட்ட கலைப்பு நீங்க தயிரை வெண்ணெய் சாப்பிட்டுட்டோன்னு தயிரும் வெண்ணெய் சாப்பிட்டதுக்கு ஒரு கலைப்பு இருக்குமோனோ

கவலைப்படாதப்பா ஆதித்ய கிருதயம் புண்ணியம் சர்வசத்து விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் ஓம் ஹோம் சூரியன் அதிதேவதையாக கொண்ட ஆதித்ய கிருதயம்னு ஒரு மந்திரம் இருக்கு அதை உபதேசம் பண்றேன் அதை உபதேசம் பெற்றுக்கோ அந்த சூரியனுடைய தயவால உனக்கு இருக்கிற களைப்பெல்லாம் நீங்கோ சத்துருக்கள் எல்லாம் நாசனத்தை அடைவார்கள்னு ஆதித்ய கிருதயத்தை உபதேசம் பண்ணார் மகாபாரதத்தில் உருவான ஒரு ஸ்லோகம் விஷ்ணு சகஸ்ரநாமம் ராமாயணத்தில் உருவான ஸ்லோகம் அதனால தான் இது ரெண்டும் உயர்ந்தது விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆதித்யகிருதயம் எப்போ வேணால் சொல்லலாம் யார் வேணால் சொல்லலாம் குளிக்காமல் சொல்லலாம் ட்ரெயினில் போயின்னு சொல்லலாம் பக்தி வேணும் காரணம் என்னன்னா இது ரெண்டுமே யுத்தகலத்தில் உருவாச்சாம் யுத்த காலத்தில் மகாபாரதத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துன்னு விஷ்ணு சகசநாமமானது பீஷ்மரால் உத்தராயண காலம் வர வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த தட்சிணாயின காலத்தினுடைய முடிவில் விஸ்வம் விஷ்ணூர் வஷக்காரோன்னு ஆரம்பிச்சு சொல்லப்பட்டது யுத்த காலத்துல சொல்றதுனா எப்படி இருக்கும் ஒரே அசுத்தமாக தான் இருக்கும் உடல்கள்லாம் மறிச்சு கீழே இருக்கும் எல்லாரும் அசுத்தமா இருப்பா அங்க உருவான சோஸ்திரம் அதே மாதிரி ராமாயணத்துக்கு பெருமை ராமாயணத்துல யுத்தகலத்துல ஆதித்யதயம் அதனால தான் இந்த ரெண்டையும் யார் எங்க வேணாலும் சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம்னு மகான்கள் நிர்ணயம் பண்ணலாம் ஆதித்யதயத்தை உபதேசம் எத்தார் உடனே ராவணன் யுத்தத்துக்கு வந்தான் ராமன் ஒரு பானத்தை எடுத்தார் பபா தஸ்யந்தூமும் வெள்ளருக்கும் செடை முடியான் விற்பெடுத்த திருமேனி மேலும் கேழும் எல்லிருக்கும் இடம் இன்றி உயிரிழக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கொண்ட காதல் உள்ளிருக்கும் என கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாலே கம்பனுடைய அழகான பாசுரம் கம்பர் சொன்னார் ராமன் ராவண வதம் பண்ணல இந்த பானல்ல தானவே களம்பிடுதான் கையில் எடுத்து அவர் பிரயோகம் பண்ணவே இல்லை ராவணனை பார்த்த உடனே கோபம் சர்று சர்று சர்ன்னு கிளம்புறது போய் என்ன பண்ணித்து தலையை போய் வெட்டித்து பிரயோஜனமே இல்லை இவனை மனசுல புகுந்து கொடைஞ்சு எடுக்கணும்னு மனசுக்குள்ள போய் ஒரு கலரு கலரித்தான் மார்புல ஏ மார்புல கலரித்துன்னா இங்க தானையா நம்ம சீதையை இவன் சிற வச்சான் அந்த சீதையை சிற மீக்கணும்னா என்ன பண்ணணும் இவன் மனசுலேருந்து மீக்கணும் இங்கத்தான் சீதைப்பாளோன்னு உள்ளிருக்கும் என கருதி உடற்புகுந்து பூமாரி புழிஞ்சா விபீஷ்ண பட்டாபிஷேகத்தை நடத்தி ராமன் சீதையை அஸ்வர் சொன்னார் சீதை அலங்காரத்தோட வந்தா அப்ப ராமன் சொன்னார் தீபோ நேத்ரா துரஸ் ஏவ பிரதிகூலா சிமேத்டா ஏ சீதை கண்வழிக்காரனுக்கு வழக்க பார்த்தா எப்படி கண்ணு கூசுமோ அது மாதிரி ஒன்ன பார்த்தா எனக்கு கண்ணு கூசுறது அதனால உலகத்தினுடைய அபவாதம் நீங்குவதற்காக நீ ஒரு அக்னி பிரவேசம் பண்ணிடு என்ன அர்த்தம் ராமன் தீபோ நேத்ரா கண்வழிக்காரனுக்கு வழக்க பார்த்தா கண்ணு கூசுறதுன்னா என்ன அர்த்தம் சீதே நீ வழக்கு நான் கண்வழிக்காரன் குத்தா யார் பேர்ல வழக்கு பேர்ல இந்த குத்தமுமே கிடையாது குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் நீ குத்து விளக்கு ஆனா ராமநாத நான் கண்வழிக்காரன் என் கண்ணால பார்க்கச்சே வழக்கு மங்களா இருக்கா மாதிரி தெரியுது என் பேர்ல தோஷம் இருந்தாலும் எனக்காக நீ அக்னி பிரவேசம் பண்ணுன்னு லக்ஷ்மணன் அக்னியை மூட்ட சொன்னார் அடுத்த செகண்டு சீதை என்ன பண்ணா வாக்கால் மனத்தால் மறுவுற்றேன் எனில் சுடுதியால் தீ செல்வேன் ஏ அக்னி பகவானே வாக்காலையும் மனசாலையும் நான் ஏதாவது கற்பு நெறி தவறி நடந்திருந்தால் என்ன பொசுக்கி போடுன்னு சொல்லிட்டு உள்ள உட்காண்டாளாம் அடுத்த செகண்ட் அக்னி என்ன பண்ணா சீதையை தங்க தட்டுல வச்சுட்டு மேலே வந்தானா ராமன் கைய கூப்பினா ஏன்பா உங்க கணவன் மனைவிக்கு சண்டேன்னா என்ன ஏன்பா போட்டு எரிக்கிற ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு நான் சீதையை எரிக்கிறனோ இல்லையோ சீதையோட கற்பு நெறியனுடைய நெருப்பு என்னால தாங்க முடியல தயவு பண்ணி சீதையை வாங்கிக்கோ ராக்னி பகவான் கொடுத்தான் சீதை வந்தா